அதிகாரத்தில் ஒசந்தவங்களாக இருக்கிறாங்க, பணபலத்தில் ஒசந்தவங்களாக இருக்கிறாங்க, அதை தாண்டி பதவியில் ஒசந்தவங்களாக இருக்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல, கைகள் கட்டப்பட்ட நிலமையில் அவங்க திட்டினா வாங்கிக்கிறோம், அவங்க எதிர்க்கிறத பார்த்து பயந்து பதுங்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்படி தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை இருக்குது. ஒன்று சாமுவேல் புத்தகம் 17:47 வசனம் பாருங்கள், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். எஸ், நீங்கள் நம்புங்க, யுத்தம் கர்த்தருடையது. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை கர்த்தருடையது. உங்களாலையும் என்னாலையும் போராட முடியாதுங்க, ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஒடுக்கப்பட்டவர்களாக எளிமையானவர்களாக இருக்கிறோம். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தருடையது யுத்தம், அவர் ஜெயத்தை வாங்கி கொடுப்பார், அவங்க முன்னாடி உயர்வை கர்த்தர் கொடுப்பார். அதனால தான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை விசுவாசி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கான நாளாக இருக்கும். ஆமென்.